ஹாய் கைஸ், என் பேர் ஞான சேஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விநாயகரை வந்து சிலர் வந்து ஆரிய கடவுளாக சொல்லி குறிப்பிடுவாங்க. காரணமும் இருக்குது. அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வடக்கு இருக்கிறவங்க தான் அதிகமாக விநாயகரை வந்து வணங்கியிருப்பாங்க. இந்த தெற்கு இருக்கிற நம்ம சவுத் சைடை விட நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா, விநாயகரை வணங்குறவங்க வந்து ரொம்ப அதிகம். விநாயகர் மேலாம் உயிரே வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முருகன் ஒருத்தர் இருக்கிறதே பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அப்படியே சவுத் சைடில் வந்தீங்கன்னா, நிறையா முருகன் கோயில்கள் இருக்குமே தவிர, விநாயகர்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நார்த் சைடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது வந்து ஆரியர்களால் கொண்டு வந்து இந்து மதத்தில் வேனுக்குன்னு திணிக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இருக்கிறதுனாலயே வடக்கு, அதாவது நார்த் சைடில் வந்து அவரை நிறையா பேருக்கு தெரியறது இல்லை அப்படின்ற ஒரு விதமான கண்ணோட்டத்திலையும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இதில் மெயினான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னதுன்னா, இந்த விநாயகர் வந்து எதுக்காக ஆரியர்களால் திணிக்கப்பட்டது சொல்கிறாங்கன்னா, நம்ம விநாயகர் நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லை, பேகன் மதத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஈஜிப்தன் கடவுள்களை வணங்குற அந்த கடவுள்களுடைய இதுலையுமே இருந்திருக்காங்க. பேகன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜியூஸ் அப்புறம் பொசைடன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இரண்டு கடவுள்களுக்கு இல்லை, ஹேடிஸ் அப்படின்னு வரிசையாக நிறையா கடவுள் உண்டு. அந்த கடவுள்கள் வரிசையிலையும் கணேசாக வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி இல்லாமல் ஈஜிப்தியன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹாரஸ், அப்புறம் ரா, ஓசிரிஸ் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டோர் செட் ஆஃப் காட்ஸை வந்து ஈஜிப்டில் வணங்கியிருக்காங்க. அப்படி வணங்கக்கூடிய அந்த கடவுள்களுடைய வரிசையிலையுமே நம்ம கணேசா வந்து இடம் பிடிச்சிருக்காருன்றத பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கையில் வந்து ஒரு சாவி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆட்கட் சொல்லக்கூடிய ஈஜிப்து மொழியில் அதை ஆட்கட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சாவி மாதிரி இருக்கக்கூடிய அது எதை குறிப்பிடுதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சொல்கிறாங்கன்னா, அது வந்து சொர்க்கத்தின் சாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவரை வணங்குறது மூலமாக நம்மளால் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப பரவலாகவே அங்கே இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேக்டை சொல்கிறேன். எப்போவுமே பேகன் இனத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்தின் சாவி யார் கையில் இருக்கோ அவங்கள தான் வணங்குவாங்க. சொல்லப்போனால் பெண்கள் கையில் தான் சொர்க்கத்தின் சாவி இருக்குதுன்னு சொல்லி தான் பேகன் மதத்தில் வந்து பெண்களை தான் அவங்க அதிகமாக வணங்கியிருப்பாங்க. பட் அதை அதாவது அங்கே பேகன் மதத்தில் இருக்கிறவங்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றுறதுக்காகவே தான் இயேசு கையில் வந்து சொர்க்கத்தின் சாவி இருக்கிறதா சொல்லி கூட பிரகடப்படுத்துறதா ஒரு கூற்று வந்து பரவலாக இருக்கக்கூடியது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சைனீஸை பொறுத்த வரைக்கும் புத்தர் கையில் தான் சொர்க்கத்தின் சாவி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொர்க்கத்தின் சாவி யார் கையில் இருக்கோ அவங்கள மட்டும்தான் அவங்கள தான் அதிகமாக வணங்குவாங்கன்றது ஒரு மிடில் ஈஸ்ட் கலாச்சாரமாகவே இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்த இந்தியாக்குள்ளே வந்தவங்க இந்த ஆரியர்கள் கணேசா வந்து திட்டமிட்டு இந்து மதத்தில் சேர்த்ததா சொல்லி குறிப்பிடுறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. உண்மை என்னன்னா, கணேசா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒரு மெயினான கடவுள்னே சொல்லலாம். ஏன்னா முழு முதற் கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை தான் எந்த கோயிலுக்கு போனாலும் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவரை வந்து எல்லா கடவுள்களுக்குமே ஒரு பேர்கள் உண்டுபில்ல, அதாவது அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ இவர் எதில் ஸ்பெஷல் தெரியுமா, விஸ்டம், ஞானத்தில் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஞான கடவுள் தான் விநாயகர்னே சொல்லலாம். ஸோ இந்த விநாயகரை பற்றின இன்னும் நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை வரிசையாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, அவர் வந்து கடவுளை வந்து எந்த இடத்துலையுமே புகழ்ந்தோ, அவர் கடவுளை மென்ஷன் பண்ணியோ எந்த ஒரு விஷயமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பொய், அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பொய் தான். என்னதுன்னா, அவர் ஒரே ஒரு இடத்துல விநாயகர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது நிறையா பேருக்கு அது தெரியவே தெரியாது. என்னதுன்னா, நம்ம எல்லா புலவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்கான்சியஸான ஒரு மென்டாலிட்டி என்னதுன்னா, இந்த பிள்ளையார் சொல்லி. இந்த பிள்ளையார் சொல்லி போடாமல் யாராலையுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே. என்னென்னா, பிள்ளையார் சொல்லின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் மெயினான ஒரு விஷயம்னே சொல்லலாம். பிகாஸ் அதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஞான கடவுளும் கூட. ஸோ நாலேஜுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து அவருடைய நாலேஜை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்போவுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எதையுமே அந்த காலத்தில் வந்து ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த திருவள்ளுவர் தன்னோட பிள்ளையார் சொல்லியாக எதை தெரியுமா வச்சுருக்கா, தன்னுடைய முதல் குறளை தான். ஸோ அது என்னது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில்
ஆதி பகவன்ற ஒரு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆதின்றது முதல்ல குடிக்கக்கூடியது, பகவான்றது இறைவனை குடிக்கக்கூடியது. முதல் இறைவன் யாரு? முன்முதற் கடவுள் விநாயகரை குடிக்கக்கூடிய விநாயகரை தான் இதில் வந்து அவர் சுற்றி வளைச்சி மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ விநாயகரை ஆரம்பிச்சுட்டு தான் அவர் அடுத்தடுத்த குரல்களை அவர் தொடர்ந்து தன்னோட தான் சொல்ல வந்த கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிள்ளையார் சொல்லின்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். ஸோ இது அப்போ விநாயகரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்காருன்றது இதில் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஔவையாரை தெரியும். ஔவையார் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் முருகரை மட்டுமே தான் அதிகமாக வணங்கினவர். முருகா முருகான்னு மனமுருகி வேண்டும், முருகனை மட்டுமே வணங்கின ஒரு மூதாட்டி தான் நம்ம ஔவையார். ஆனால் அந்த ஔவையாரே விநாயகராகவும் சொல்லி விநாயகருக்குன்னு ஒரு பாட்டை வர்ணிச்சிருக்காங்கன்னா, அப்போ விநாயகர் எவ்வளோ முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்கணும்னு நீங்களே நினச்சி பாருங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விநாயகர் வந்து ஆரியர்களால் திணிக்கப்பட்ட ஒரு கடவுள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மதம்தான் உலகம் முழுக்க பரவி வெவ்வேறு பெயர்களில் வழங்கக்கூடியதாக மாறி இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேண்டம் புக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.